அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சித்ரா பௌர்ணமி என்று நம் வீட்டில் செய்ய வேண்டிய அற்புத பூஜை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு முன்பாகவே சித்ரா பௌர்ணமி என்று மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான உயர்ந்த பூஜையை பற்றி வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பொதுவாக பௌர்ணமிகளில் இயற்கையினுடைய சக்தி வந்து அதிகமாக இருக்கும். கடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பௌர்ணமி நேரத்தில் அதிகப்படியான அலைகள் இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பூமிக்கும் வானத்திற்கும் இடையே அதிகப்படியான நெருக்கம் ஏற்பட்டு நல்ல ஒரு எனர்ஜிஸ் வந்து வெளியாகும். அந்த நேரங்களில் நாம் ஆன்மீக ரீதியாக நிறைய பூஜைகள் செய்யும்போது அந்த பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு தீபம் ஏற்றினால் ஒரு 100 தீபம் ஏற்றின பலன் என்பது நமக்கு கிடைக்கும். 100 தீபம் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். மற்ற நாட்களில் நாம் ஒரு தீபம் ஏற்றினால் அந்த ஒரு தீபம் ஏற்றின பலன் மட்டுமே கிடைக்கும். ஆனால் பௌர்ணமியில் நாம் ஒரு தீபம் ஏற்றினால் 100 தீபம் ஏற்றின பலன் என்பது நமக்கு கிடைக்கும். அதனால் பௌர்ணமி நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் வந்து நமக்கு அதிகப்படியான பலன்களை தரும். முதல் முதலாக நாம் என்ன பூஜை செய்யணும் பௌர்ணமியில் அப்படின்னு கேட்டால், குலதெய்வ பூஜையை செய்வது அப்படின்றது சிறப்பானது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று பூஜைகளை மேற்கொள்ளலாம். செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தினுடைய படத்தை வைத்து அந்த குலதெய்வத்திற்கு வந்து நாம் விசேஷமான பூஜைகளை மேற்கொள்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து நிறைய பூஜைகள் செய்தேன், எந்த பலனும் இதுவரை வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்டவர்கள், எனக்கு வந்து நிறைய தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த பௌர்ணமி நாட்களில் பூஜைகள் செய்யும்போது அந்த ஒரு தோஷங்கள், அந்த பூஜை செய்த பலன்கள் வரலை அப்படின்னு சொல்கிறீங்களையா, அந்த பலன்கள் எல்லாமே சீக்கிரமாக வரும். எதனால் இந்த மாதிரி தோஷங்கள் ஏற்படுது, பலன்கள் வரலை அப்படின்னு கேட்டால், எல்லாமே நம்முடைய கர்ம வினை தான். அப்போ இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பூஜை நமக்கு நிறைய பலனை தருவதனால நம்மளுடைய கர்ம வினைகள் சீக்கிரமாக குறைவதற்கு உண்டான வாய்ப்பு என்பது ஏற்படும். கோவில்களுக்கு காலை நேரத்தில் சென்று வரலாம். காலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கும் மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கும் சென்று அங்கு 2-2 தீபங்களை ஏற்றி வைத்து வலம் வரலாம். அல்லது அம்பிகை கோவிலுக்கு சென்று அங்கு குங்குமத்தில் அர்ச்சனையை செய்து கொண்டு வரலாம். குறிப்பாக மகாலட்சுமி தாயாரினுடைய கோவிலுக்கு செல்வது அப்படின்றது அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும். குலதெய்வம் கோவில், மகாலட்சுமி கோவில் அல்லது அம்பிகையினுடைய கோவில், காலையில் பெருமாள் கோயில், மாலையில் வந்து விஷ்ணுமூர்த்தி கோயில், அம்பிகையினுடைய கோயிலுக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் செல்லலாம். இவற்றை செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். நம்முடைய பெயரில், அதாவது நம்முடைய குடும்பத்தினுடைய பெயரில், குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய பெயரில் அன்றைய தினம் வந்து அர்ச்சனைகளை மேற்கொள்ளும்போது அந்த அர்ச்சனைகள் வந்து அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும். நதிகளில் ஸ்நானம் செய்யலாம், கடலில் ஸ்நானம் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதம், அதாவது சித்திரை மாதத்தில் வந்து நமக்கு அற்புதமான பௌர்ணமி, அதுதான் சித்திரா பௌர்ணமி, சித்திரகுப்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நாம் வீட்டிலேயே விசேஷமாக சத்தியநாராயண பூஜையை மேற்கொள்வது அப்படின்றது சிறப்பு. கலியுகத்தில் அனைத்து கஷ்டங்களையும் போக்க வல்லது தான் இந்த சத்தியநாராயண பூஜை. ஆனால் இந்த சத்தியநாராயண பூஜை ஒரு பெரிய ப்ராசஸ், அதை வந்து நாம் செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் எளிமையான விதத்தில் கலசத்தை வைத்து பூஜையை வந்து நாம் மேற்கொள்ளலாம். இந்த பூஜை குறிப்பாக மாலை நேரத்தில் செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். மாலை நேரம் முடியாதவர்கள் காலை நேரத்திலேயும் செய்யலாம். எல்லாருமே செய்யலாம். பழக்கம் இருக்குது, பழக்கம் இல்லை அப்படின்னு எந்த விதமான நியமமும் கிடையாது. நாரதரே வந்து பூலோகத்திற்கு வந்து கலியுகத்தில் ஜனங்கள், அதாவது மக்கள் படுகின்ற கஷ்டத்திற்கு ஒரு சிறந்த பூஜை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து சத்தியநாராயணர் பூஜை தான். அதனால் எல்லாருமே இந்த பூஜையை செய்யுங்கள். இந்த பூஜையில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பிரசாதத்தை உட்கொள்வது தான். நிறைய பேர் வந்து வீட்டில் பூஜை செய்தோம், பிரசாதம் வச்சோம், அதை என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்குறீங்க இல்லையா, எப்பொழுதுமே பிரசாதம் தெய்வங்களுக்கு வைக்கும்போது அந்த தெய்வங்கள் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளும். அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னாக்கா இன்விசிபிள், நமக்கு வந்து தெரியாது, ஆனால் அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த பிரசாதத்தில் இறங்கி இருக்கும். அப்போது அது அமிர்தமாக மாறும். அப்பேற்பட்ட பிரசாதத்தை நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய உடம்பு திடகாத்திரமாக இருக்கும், மனநோய்கள் இருக்காது, உடல் நோய்கள் இருக்காது, சரியான ஆலோசனை என்பது நமக்கு ஏற்படும். அப்போ இந்த சத்யநாராயண பூஜையில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கதைகள்லேயே வரும். அந்த பிரசாதத்தை சாப்பிடாததுனால அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அவருடைய கணவருக்கே வந்து ஆபத்து வந்தது. பிறகு அந்த பிரசாதத்தை உட்கொண்டதினால் அந்த ஆபத்து வந்து ஒரே நிமிஷத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள் அத்தியாயங்களில் வரும். அந்த விதத்தில் சத்யநாராயண பூஜையில் முக்கியமானது பிரசாதம் தான். அதனால் பிரசாதத்தை நீங்கள் தயார் செய்து வச்சுக்கோங்க. அதற்கு எந்த விதமான அதிகப்படியான செலவு கிடையாது. ஒரு இரண்டு சொட்டு நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து கொஞ்சம் ஒரு பிடி அளவு நீங்கள் வந்து ரவையை போட்டு அதையும் வந்து நல்லா வறுத்துட்டு அதில் வந்து சர்க்கரையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த சத்யநாராயண பூஜையில் இருக்கின்ற முக்கியமான பிரசாதமே. இது வந்து ஒரு பக்கம். அதற்கு பிறகு வந்து நீங்கள் சாப்பாடு, பருப்பு அல்லது பாயாசம் எது வேண்டுமானாலும் உங்களுடைய விருப்பம். அடுத்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் என்பது மிகவும் முக்கியமானது. தாம்பூல உபச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெத்தலை பாக்கு பழத்தை. அடுத்து வந்து இந்த தேங்காய், இது வந்து பூரண பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதாவது பூஜையினுடைய பூரண பலனை பெற்றுத்தரும். இப்போ வந்து நமக்கு பிரசாதங்கள் ரெடி ஆகிடுச்சு. சத்யநாராயண பூஜைக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் சத்யநாராயணருடைய படம் என்பது கண்டிப்பாக இருக்கணும். அதை மட்டும் நாம் வாங்கி வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு சின்ன தட்டோ இலையோ வச்சு அதற்கு மேலே அரிசி பரப்பலாம், அல்லது அப்படியே கூட ஒரு செம்பு வைக்கலாம். இது வந்து எந்த சொம்புன்னு கேட்டால் பித்தளை வெள்ளி. அதற்கு பிறகு வந்து நீங்கள் செம்பு சொம்பு வச்சுக்கலாம். அதில் தண்ணீரை விட்டு அதில் வந்து ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் போட்டு மாவிலை 3, 5, 7 வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் வைக்கலாம். தேங்காய் இல்லாதவர்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பூக்களே வச்சுட்டு அதற்கு முன்பாக மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைப்பது அப்படின்றது சிறந்தது. அல்லது ஏதாவது ஒரு விநாயகரை எடுத்து வச்சு முதலில் விநாயகருக்கு பூஜை செய்து முடித்த பிறகு விநாயகருடைய ஸ்லோகங்கள் சொல்லி முடிச்சுடுங்க. அதற்கு பிறகு சத்யநாராயணருடைய பூஜையை செய்யலாம். சத்யநாராயணருடைய அஷ்டோத்திரம் இருக்குது, அதை வந்து செய்யலாம். அந்த அஷ்டோத்திரம் வந்து இதற்கு முன்பாகவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அல்லது ஓம் சத்யநாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒர 108 முறை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து தூபம் காட்டி தீபம் காட்டி நைவேத்தியம் வந்து காட்டிட்டு அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தியை செய்து உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லவோ என்னவோ அதை வந்து ரமாதேவி சமேத சத்யநாராயணர்கிட்ட நீங்கள் வந்து மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும். இது எத்தனை மாதங்கள் செய்யலாம்னு கேட்டால் எளிமையான பூஜை தான், ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்யலாம், எந்த தப்பும் கிடையாது. முடியாதவர்கள் இந்த சித்திரை பௌர்ணமியாவது செய்யலாம், அல்லது 3 பௌர்ணமிகள், 5 பௌர்ணமிகள், 7 பௌர்ணமிகள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் என்பது ஏற்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கலியுகத்தில் வரங்களை அள்ளித்தருகின்ற அற்புத பூஜை. இந்த பூஜையை செய்துட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்களை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கலியுகத்தில் கண்கண்ட பூஜை தான் இந்த சத்யநாராயணர் பூஜை. எல்லாருமே செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.